மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் விக்சிட் பாரத் சங்கல்ப யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதற்கட்டமாக 860 கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று வருகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொழில்நுட்ப பயிற்சிகள், வேளாண் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் பயனாளிகளை தேர்வு செய்து உடனுக்குடன் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேளாண்மைத்துறை, அஞ்சல் துறை, பொதுத்துறை வங்கிகள், சுகாதாரத்துறை மூலம் செயல்படுத்தும் மத்திய அரசு திட்டங்களான செல்லும் மகள் சேமிப்பு திட்டம், நுண்ணீர் பாசன திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதியுதவி திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் மற்றும் பிரதமரின் காப்பீடு திட்டங்கள் குறித்து கிராமப்புற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மதராஸ் பெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தின் மூலம் திரவ நானோ உரங்களை கொண்டு ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு தெளிக்கும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 860 கிராம ஊராட்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாகவும், 7 வாகனங்களின் மூலம் இதுவரை 60 ஊராட்சிகளில் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டுள்ளதாக வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் சுரேஷ் வேணுகோபால் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக நமது மாண்புமிகு பாரத பிரதமர் கடந்த நவம்பர் 15 அன்று துவக்கி வைத்த விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்திரா, அதாவது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நிகழ்ச்சியை வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக முன்னெடுத்து அனைத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிட்டத்தட்ட 860 கிராம பஞ்சாயத்துக்களை இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற குடிமகனுக்கும் சென்றடையும் நோக்கத்தில் அனைத்து வளர்ச்சியடைந்த வளர்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமாக இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு வந்து கிராம மக்களிடையே ஏற்படுத்திட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையம், வேளாண்மை துறை, ஆத்மா திட்டம், அதே மாதிரி இந்தியன் பேங்க் மேனேஜர்ஸ், ஸ்டேட் பேங்க்லேருந்து மேனேஜர்ஸ், லீட் பேங்க்லேருந்து மேனேஜர்ஸ், அதே மாதிரி நபார்டு வங்கி, அது மட்டும் இல்லாமல் மதராஸ் உர நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நபார்டு வங்கி, FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 12 டிபார்ட்மெண்ட் வச்சு அந்தந்த துறை சார்ந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டுருக்கோம். வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு, அதே மாதிரி மண்வளம் சார்ந்த இலவசமாக ஒரு கருத்தரங்கு, அதே மாதிரி ஒரு செயல் விளக்கங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கேஸ் மூலம், இந்தியன் ஆயில் கேஸ் கார்பரேஷன் மூலமாக நம்ம கேஸ் இல்லாத பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்ரோல் பண்ணி கேஸ் வழங்கிறதுக்கான ஏற்பாடுகள், அதே மாதிரி மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு சுயமாக தொழில் தொடங்க தேவையான கடனுதவிகள், இந்த மாதிரி வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60 கிராம பஞ்சாயத்துக்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். நவம்பர் 16 நடந்த நிகழ்ச்சியில் நம்ம மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் கடைசியிலையும் சனிக்கிழமை வந்து நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த விக்ஷித் பாரத் சம்பந்தமாக விவசாயிகளிடையும் பொதுமக்களிடையும் தொடர்ந்து உரையாற்றிட்டு வராங்க. இதோட நோக்கம் வந்து மத்திய அரசு திட்டங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடையும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸோ பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக, மகளை மருத்துவராக்கும் கனவை நிறைவேற்றும் வகையில் செல்லும் மகள் சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் பயனாளி ஆலப்புத்தூரை சேர்ந்த சிவகாமி. என் பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு, அதுக்காக இந்த சிறு சேமிப்பு திட்டம் உதவியாக இருக்குன்னு சொல்லி செல்வ மகள் நிறுவனம் இந்த அஞ்சல் துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விறகடுப்பில் சமைத்த தங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலம், பாரத பிரதமரின் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிக்கிறார்கள் ஆலப்புத்தூரை சேர்ந்த விமலா மிலான் தேவி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் ஆலப்புத்தூர் கிராமம், என் பேர் விமலா. நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் சமைச்சிருந்தோம். மோடி ஐயா அவர் கொடுத்ததுனால நாங்கள் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் அனுப்புகிறோம். எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரு, நாங்களும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த மழை காலத்தில் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் சமையல் செஞ்சோம். இந்த ஐயா கொடுத்தவருக்கு நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆலப்புத்தூர் கிராமம், நான் என் பேர் மிலான் தேவி. நான் மோடி சார் வந்து கேஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நாங்கள் கூலி வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம், அடுப்பில் தான் சமைச்சோம், விரவெல்லாம் நனைஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு சார் இது மோடி சார் வந்து எங்களுக்கு இது கொடுத்ததால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கேஸ் இல்லாமல் அடுப்பில் நாங்கள் சமைச்சிருந்தோம். இவ்வளோ நாளாக மோடி சார் வந்து எங்களுக்கு நல்ல பயனாக கொடுத்தாரு, எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு
கிராமங்கள் நிறைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரா நிகழ்ச்சியின் மூலம் மாவட்டத்தில் உள்ள 860 கிராம ஊராட்சிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படுவதால் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.